Secure. C-U-R-E. Secure project. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் அது ராஷ்டிரிய சாஸ்கிருதி மகோத்சவ். ராஷ்டிரிய சாஸ்கிருதி மகோத்சவ், ஆமா, சமஸ்கிருத உற்சவம், சமஸ்கிருத திருவிழா, சமஸ்கிருத திருவிழா, ராஷ்டிரிய சாஸ்கிருதி மகோத்சவ், சமஸ்கிருத திருவிழா 2017 ஆண்டில் எங்க நடந்துச்சு? சமஸ்கிருத திருவிழா டெல்லியில் அகமதாபாத். இது வந்து கலாச்சாரத்துறை, மத்திய கலாச்சாரத்துறை வந்து இந்த திருவிழாவை வந்து நடத்துச்சு. குடும்பஸ்ரீ மிஷன், குடும்பஸ்ரீ திட்டம், இது வந்து கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மிஷன் ரைஸ், இந்த திட்டத்துக்கு முன்னாடி மிஷன் ரைஸ், மிஷன் ரைஸ், RIC, அரிசி, மிஷன் ரைஸ். இது வந்து உள்ளூர் நெற்பயிர் வகைகளை பாதுகாக்கும் திட்டம். இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ், அதாவது தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் திட்டம், தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் திட்டம், மிஷன் இந்திரதனுஷ், இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ். இது என்ன, தடுப்பூசி போடலாம். சரி, இந்த திட்டம் வந்து எங்க துவங்கினாங்க? குஜராத்திலே வாட் நகர், வாட் நகர், குஜராத்திலே வாட் நகர், 8/10/2017. ரெண்டு வயதுக்கு இருக்கிற கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நோய் தடுப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது, தடுப்பூசி போடுறது. அடுத்து ப்ராஜெக்ட் சமன், CHAMAN, ப்ராஜெக்ட் சமன். இது வந்து தோட்டக்கலைத்துறை, தோட்டக்கலைத்துறையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளை செய்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்தல், ப்ராஜெக்ட் சமன். இது வந்து தோட்டக்கலைத்துறையில் மேம்படுத்தப்பட்ட வசதி, அதாவது தேவையான நவீன கருவிகளை வழங்கி விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரித்தல். அடுத்து லக்ஷயா, திட்டம் வந்து பிரசவத்தின் போது ஏற்படும் தாய்சே இறப்பு விகிதங்களை குறைக்கும் திட்டம். பிரசவத்தின் போது ஏற்படும் தாய் சிறு இறப்பு விகிதங்களை குறைக்கும் திட்டம். மிஷன் பரிவார் விகாஸ், இது கொடுத்தமா? மிஷன் பரிவார் விகாஸ் கொடுக்கல, சரி, மிஷன் பரிவார் விகாஸ், பரிவார் விகாஸ், VIKAS, விகாஸ். கருத்தடை மற்றும் கருத்தடை சாதனங்கள் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தினை அதிகரித்தல். இந்தியாவின் முதல் பெண் இணையவெளி, இணையவெளி, இந்தியாவின் முதல் பெண் இணையவெளி
குற்றங்கள் ஆய்வாளர், இந்தியாவின் முதல் பெண் இணையவெளி குற்றங்கள் ஆய்வாளர், சைபர் ஸ்பேஸ் இன்வெஸ்டிகேட்டர், இணையவெளி குற்றங்கள் ஆய்வாளர் யாருங்க? தன்யா மேனன். தன்யா மேனன் பேப்பர்ல வந்த செய்தி தான், பார்க்கவே இல்லையா? உலக அதிவேக செஸ் சாம்பியன்ஷிப் யாரு எதிர்த்து ஒரு விளையாடுறாரு? உலக அதிவேக சதுரங்க போட்டி சாம்பியன்ஷிப் போட்டி, ஆமா, வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப். இது எங்க நடந்துச்சுங்க? சவுதி அரேபியாவினுடைய ரியாத் அப்படிங்கிற நகர்ல நடந்துச்சு. இதுல வந்து வெற்றி பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். இவருக்கு எதிர்த்து விளையாடியவர் யாருங்க? மேக்னஸ் கார்ல்சன். மேக்னஸ் கார்ல்சன் எந்த நாடு? நார்வே. மேக்னஸ் கார்ல்சன் நார்வே. அது எங்க நடந்துச்சு இப்ப அந்த போட்டி, அந்த போட்டி, அந்த பயிற்சி? அது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில பயிற்சி ஈக்குவரிங். இப்ப வந்து ரீசெண்டா நடந்துச்சு, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நடந்த முடிஞ்சு பேப்பர்ல போடலாம். இது வந்து கர்நாடகாவினுடைய பெலகாவி, கர்நாடகாவின் பெலகாவி என்ற இடத்தில் இந்த பயிற்சி நடந்துச்சு. இந்தியா மாலத்தீவு இடையிலான போர் பயிற்சி ஈக்குவரிங். இந்த ஈக்குவரிங் அப்படிங்கிறது வந்து மாலத்தீவு அந்த மொழி, அந்த மொழியில வந்து பிரெண்ட்ஸ் அர்த்தம், நண்பர்கள். ஈக்குவரின் அப்படின்னா நண்பர்கள். மிக குறைந்த விலையில் இணைய சேவை வழங்கும் திட்டத்தை குடியரசுத் தலைவர் எங்கு துவக்கி வைத்தார்? இது வந்து ஆந்திரா, ஆந்திராவுடைய மோரி, மோரிங்கிற இடத்துல 149 ரூபாய்க்கு மாசத்துக்கு வந்து 5 GB பிராட்பேண்ட் சேவை. இது அதனாலதான் இது 5 GB பிராட்பேண்ட் கொடுக்கல, உங்களுக்கு வந்து டேட்டா, மொபைல் டேட்டா கிடையாது, பிராட்பேண்ட் தான். சுதர்சன் பட்நாயக் யாருங்க? அவரு மலஜிப்ப கலைஞர். இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர். உணவு பாதுகாப்பில் இந்தியா எத்தனையாவது இடம்? எத்தனை? 74வது இடம். உணவு பாதுகாப்பில், உணவு, உணவு சாப்பாடு, உணவு பாதுகாப்பில் இந்தியா 74வது இடம். வந்து ரீசெண்டா வந்து ஒரு நேரத்துக்கு புதிய லோகோ பெங்களூரு, அது வந்து என்ன மொழிங்க? கன்னடம் மற்றும் ஆங்கிலம். உருவாக்குறது யாருங்க? வினோத்குமாரா. வினோத்குமாரா படிஞ்சு எழுதி வச்சுங்க, பக்கத்தில் எழுதி வச்சுங்க. ரஷின் பட்டேல், ரஷின் பட்டேல் மற்றும் வெங்கடேஸ்வர ராவ். ஆமாங்க, ரஷின் பட்டேல் மற்றும் வெங்கடேஸ்வர ராவ். நிறுவனம் பேர் வந்து நம்மூர், நிறுவனத்தோட பேர் நம்மூர். 2016-17 அதிகமான ஏற்றுமதி வளர்ச்சி கொண்ட மாநிலம் ஒடிசா, சாம்பியன் ஸ்டேட் எழுதிங்க. 2016-17 அதிகமான ஏற்றுமதி வளர்ச்சி கொண்ட மாநிலம் ஒடிசா, ராங்கில் வந்து சாம்பியன் ஸ்டேட், சாம்பியன். இப்ப ஹிமாச்சல பிரதேசம் முதல்ல ஜெயராம், ஜெயராம் தாக்கூர் இல்ல, தாக்கூர், ஜெயராம் தாக்கூர் எத்தனாவது முதல்வர்? 14வது முதல்வரா? சரி, 14, 5 முறை முதல்வர், அதாவது எம்எல்ஏ இருந்தவர். சாதி இனிசியேட்டிவ், சாதி, SAATHI, சாதி இனிசியேட்டிவ்.
இது வந்து எந்த துறையோடு தொடர்புடையது? சாதி இனிஷியேட்டிவ் என்னங்க? ஜவுளித்துறை மற்றும் ஆற்றல் துறை.